ஹலோ வால், ஒரு அஃபிஷியல் ட்ரிப்புக்காக திருவாரூர் வந்தேன். திருவாரூர்னாலே வந்து மைண்டுக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விஷயங்கள் தான். ஒன்று திருவாரூர் தேர், அப்புறம் நெல் விவசாயம், அப்புறமேட்டு திமுக தலைவர் கருணாநிதியுடைய சொந்த மாவட்டம், அப்புறம் மனோன்மணி மிலிட்ரி ஹோட்டல், மத்திய பல்கலைக்கழகம், இது மட்டும் தான் ஞாபகம் வரும். ஸோ திருவாரூர் தேரை பற்றி படிக்கும்போது ரொம்ப வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து கிடச்சிது. ஸோ அதை பற்றி ஒரு பிளாக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பண்ணேன். இப்போ நான் திருவாரூர் தேர் கீழே தான் இருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பிரம்மாண்டமாக இருக்குது. ஏஷியாவிலே மிகப்பெரிய தேர்னு வந்து படித்தேன். அப்புறமேட்டு சின்ன ஒரு டவுட் வந்துச்சு, ஏஷியாவிலே மிகப்பெரிய தேர்னா அப்படி வந்து இதை விட மிகப்பெரிய தேர் வேறு கான்டினெண்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர்த்து கேட்டேன், அப்படிலாம் கிடையாது, தேர் ஓட்டுற பழக்கமே வந்து இந்த தென்னிந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிச்சயமாக உலகத்திலேயே மிகப்பெரிய தேர்னு வந்து இந்த தேரை சொல்லலாம். இது மாதிரி தேர் எல்லா ஊர்லேயும் இருந்தாலும் கூட இந்த தேருக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்கலாம். வாங்க. திருவாரூர் தேருக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு வரலாறு இருக்குது. 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே திருவாரூர் தேர் குறித்த இலக்கிய சான்றுகள் இருக்குது. அந்த காலத்தில் மனுநீதி சோழன் தன் மகன் ஒரு கன்றுக்குட்டியை கொன்னதுனால தன் மகனையே தன்னுடைய தேர் வாகனத்தில் ஏற்றி கொன்று நீதியை காத்ததால தான் இங்கே வருஷந்தோறும் தேர் ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த திருவாரூர் தேரை ஆழித்தேர்னு சொல்லுவாங்க. வருடந்தோறும் சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆழி தேரோட்டம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அலங்கரிக்கப்படாத தேர். இந்த அலங்கரிக்கப்படாத தேர் வந்து கிட்டத்தட்ட 220 டன், அதாவது 220,000 கிலோ எடை கொண்டது. இதுவே அலங்கரிக்கப்பட்ட தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டன் இருக்கும்னு சொல்கிறாங்க. 360,000 டன். ஸோ பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் 50 டன் மூங்கில், 10 டன் சவுக்கு, குதிரை பொம்மை, தேர் சீலைகள், இது மட்டும் இல்லாமல் ஏராளமான அலங்கார பொருட்கள்லாம் வச்சு கிட்டத்தட்ட 320 டன்னுக்கு மேலாக இந்த முழுமையான ஒரு தேர் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி 360 டன் இருக்கக்கூடிய அந்த தேரை இழுக்கிறதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர்லேருந்து 12,000 பேர் வரைக்கும் இழுப்பாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாள்பட பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு தற்பொழுது ஒரு 3000 பேர் சேர்ந்து இழுத்தாலே வந்து இந்த தேரை வந்து நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட பின்னாடி வந்து 2 புல்டோசரை வச்சு இந்த டயரை வந்து தள்ளக்கூடிய பழக்கம் இன்னமும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த தேரை வந்து திரும்புறது, அதாவது ஒரு ரோட்லேருந்து இன்னொரு ரோடுக்கு வந்து திரும்பக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறதே வந்து ரொம்ப வந்து அற்புதமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தேரில் 400க்கும் மேற்பட்ட நுண்ணிய கலை வண்ணம் பொருந்திய சிலைகள் இருக்குது. இந்த தேரோட வடிவம் பார்த்தீங்கன்னா ஆக்டகன் ஷேப், அதாவது 8 சைடு இருக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழைய தேர் இல்லை, இது வந்து 1930ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட புது தேர். 1926 நடைபெற்ற ஒரு தீ விபத்தில் அந்த பழைய தேர் முற்றிலுமா எரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி 4 வீல் இருக்கு. இந்த 4 வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா அயன் வீல்ஸ். ரீசெண்டாக திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் கம்பெனி, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்து இந்த 4 வீலையுமே வந்து ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் போலது போட்டிருக்கிறதா வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் எங்கே இருக்குன்னு நான் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கேயுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் இந்த அண்ணா தான் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டத்தை பற்றி சொன்னார். இந்த ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தான் பிரேக் ஷூன்னு சொல்லுவாங்களா, நம்ம காருக்கெல்லாம் இருக்கிற மாதிரி இது ஒரு பிரேக் ஷூ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீல் சிலிண்டரை வச்சு நம்ம பிரேக் சிலிண்டரில் ஆயில் பயன்படுத்துகிறோம்ல, அதேமாரி தான் இது. இந்த இடத்துல தான் அந்த சிலிண்டர் இருக்கும். ஆனால் இப்போ ஓடுறப்ப தான் ரன்னிங்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இப்போ பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்க்குற சிஸ்டம் இந்த ஒரு வீல் 1, 2, 3 செட் பண்ணுவாங்க. 3 ஹைட்ராலிக் ஆயில் தான் ஓடும். இதில் தான் அந்த பம்பு செட் பண்ணுவாங்க. இப்படி இப்படின்னு பிடிச்சி அழுத்தினோன்னா நிற்கிற மாதிரி, பிரேக்கில் மட்டும் நிற்காது, இந்த முட்டுக்கட்டையில் தான் அந்த வண்டி நிற்கும். நீங்கள் பார்க்குறது இப்போ தான் முட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த முட்டுக்கட்டையில் தான் 4 வீல்லையும் இது போட்டால் தான் நிற்கும். சில முட்டுக்கட்டையை உடச்சி கூட எரிஞ்சிடும். இது சாதாரண விஷயம் இல்லை. இது எம்டியாக 300 டன்னுங்கிறதால மேலே போகிறதும் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இது இந்த பிரேக் சிஸ்டம் இதில் தான் நிற்கிது. நீங்கள் பார்க்கலாம் அந்த பிரேக் சிஸ்டத்தை பாருங்கள். சாதாரணமாக தெரியாது, அதனால தான் ஆட்டி காட்டுறேன். இதுதான் அந்த பிரேக் சிஸ்டம். இந்த ஊரில் பிறந்ததே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த தேர் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர் வந்து ரொம்ப ரொம்ப விழாக்கோலமாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமான தேர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் இதான்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் உலகத்திலேயே மிகப்பெரிய தேர் இதான்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க இங்கே. இது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த திருவிழா தொடர்ந்து ஒரு 3 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 3 நாளும் கூட்டம் குறையாது. ரொம்ப திருவாரூருக்கே ஒரு மிகப்பெரிய சிறப்பு மிக்கது வந்து தேர்னு சொல்லலாம். தேர் இந்த கோயில்னு சொல்லலாம், தியாகராஜர் கோயில். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுநீதி சோழன் ஆண்ட ஊர் இது திருவாரூர்.